ஜெய டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஷப்தினா. சுவையும் ஆரோக்கியம் இந்த கமகம சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ தனியா ஷோர்பா. இப்போ இந்த டொமேட்டோ தனியா ஷோர்பாக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? டொமேட்டோ தனியா ஷோர்பாக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 4 நம்பர், இடித்த பூண்டு 6 நம்பர், இடித்த இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1-2 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, முழு தனியா 1 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, கொத்தமல்லி தண்டு தேவையான அளவு. டொமேட்டோ தனியா ஷோர்பாக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பண்ண போகிற ஃபஸ்ட்டு என்ன கேட்டீங்கன்னா, தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டொமேட்டோ தனியா ஷோர்பானா என்ன கேட்டீங்கன்னா, டொமேட்டோனா தக்காளி, தனியானா நம்மக்கிட்ட இருக்க இந்த கொத்தமல்லி வெதை, அதுக்கப்புறம் ஷோர்பா சூப்பு தான் வந்து தின்னாக வர்றதும் ஷோர்பா சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு அருமையான தக்காளி சூப்பை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த முழு தனியா, அதாவது 1 டேபிள்ஸ்பூன் முழு தனியா, நம்ம என்ன பண்ணுறோம்னா வீட்டில் இருக்க சப்பாத்தி கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா இப்படி 1/2 அரைச்சிருங்க. பவுடராக இருக்கக்கூடாது, 1/2 இருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் அந்த தண்ணி ஊற்றி கொதிக்கும் போது, சரிங்களா? இப்போது இந்த முழு தனியாவை இதில் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு இடித்து வச்சுருக்க பூண்டு, இந்த பூண்டு, இதோட இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்குங்க. சும்மா வதக்கினா போதும், ரொம்ப நேரம் நீங்கள் வந்து அந்த பூண்டு வந்து நல்ல கலர் மாறணும் அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா 2 செகண்ட் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த தக்காளி இதில் போட போகிறோம், சரிங்களா? இந்த தக்காளி இதில் போட்டுட்டு இதை நல்லா சோத்தை பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாய் போட தனியாவை யூஸ் பண்ண போகிறோம். இந்த மிளகாய் போட தனியா தூள்லாம் வந்து அதிகமான குவான்டிட்டி யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப கம்மியாக எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு காரம் உங்களுக்கு வேணுச்சுன்னா அந்த டைமில் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், அதிகமான பச்சை மிளகாய் வேண்டாம். இந்த மாதிரி சூப் ரெசிப் பண்ணும்போது இதுக்கு பிறகு இதில் கொத்தமல்லி இலை யூஸ் பண்ண போகிறோம். இந்த கொத்தமல்லி இலை வந்து இப்போ யூஸ் பண்ண போதில் கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தனியா ஷோர்பா, தனியா அந்த கொத்தமல்லி தண்டு கொத்தமல்லி விதை போட்டிருக்கோம், இதுதான் ஃப்ளேவராக இருக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கொத்தமல்லி தண்டு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் கொத்தமல்லி தண்டு. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், அடிப்பகுதியை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஆனால் இந்த மாதிரி சூப் ரெசிபிக்கு கண்டிப்பாக வந்து இந்த தண்டு யூஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த தண்டும் இதில் போடுறேன். இதுக்கு பிறகு மிளகாய் பவுடர் இவ்வளோ தான் போட்டிருக்கேன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, இதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவுக்கு, இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குறோம். வதக்கி முடித்த பிறகு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. வீட்டில் நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப் சாப்பிடணுச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நீங்கள் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றுன பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு இதை அப்படியே வடிகட்டி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான டொமேட்டோ தனியா ஷோர்பா ரெடி, அதாவது தக்காளி சூப் ரெடி. இப்போது இந்த டொமேட்டோ சூப், அதாவது தக்காளி சூப் வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது அந்த தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த தக்காளியெல்லாம் இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சாறு, அந்த புளிப்புத்தன்மை இறங்க இறங்கி நல்லாயிருக்கும் அந்த கொத்தமல்லி தண்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டணும். வடிகட்டி முடித்த பிறகு கொஞ்சோண்டு சீரகம் பவுடர், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான தக்காளி, அதாவது டொமேட்டோ தனியா ஷோர்பா ரெடி. இந்த மாதிரி ரெடியான அந்த சூப்பை வடிகட்ட ஆரம்பிக்கிறோம். வடிகட்டும் போது முக்கியமாக இந்த தக்காளி, இந்த முழு தனியா இருக்குல்ல, இதை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மேஷ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் சாறு இருக்கும், அந்த கொத்தமல்லியோட சாறு தக்காளி சாறு இருக்கும், அது இறங்கினா நல்லாயிருக்கும், சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் சூப் பண்ணும் போது இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நல்லா ஸ்க்யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி புளியும் போது அந்த தக்காளி, இந்த இஞ்சி, பூண்டு, முழு தனியா,
ஸோ இது எல்லாமே வந்து நல்லா இறங்கும். அப்போ தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த 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 ஃப்ளேவர் வந்து அந்த டேஸ்ட்டும் வந்து பாதி பாதி இதில் நிற்க ஆரம்பிச்சிடும், நல்லாயிருக்காது. இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை இதில் போடுறோம். முக்கியமாக இந்த சீரகம் பவுடர், ஃப்ரெஷ்ஷாக வறுத்த சீரகம் பவுடர் வீட்டில் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த சீரகம் பவுடர் வந்து ஜஸ்ட் லைட்டாக சும்மா ஒரு பிஞ்ச் போடுறோம். அதிகமான சீரகம் போடக்கூடாது, கொஞ்சமாக போடணும். சில பேர் வந்து விருப்பப்பட்டால் அந்த புளிப்புக்கு லெமன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லெமன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா காரணம் இருக்குது. கொஞ்சம் பச்சை மிளகா காரம் வந்து அதிகமாக ஆச்சுன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் நீங்கள் லெமன் போட்டுடலாம். இது ஆப்ஷன் தான், நம்ம பச்சை மிளகா யூஸ் பண்ணல. நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் காரம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் லெமன் யூஸ் பண்ணலாம். இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடியான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த பிளேட்டில் எடுத்து நான் சர்வ் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இருக்க இஞ்சி, பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி தண்டு, கொத்தமல்லி இலை, முழு தனியா, இதை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தக்காளி சூப், அதாவது டொமேட்டோ தனியா ஷோர்பா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். டிப்பிக்கலாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுற இந்த ரெசிபியை வந்து நம்ம வீட்டில் எப்படி பண்ணோம் ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் முடிச்சு வந்த பிறகு ஈவினிங் டைமில் ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ கொடுத்தீங்கன்னா டின்னர் ஒரு 7 மணிக்கெலாம் நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டொமேட்டோ தனியா ஷோர்பா எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye-bye. Take care.